ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜேஎம் தமிழ்நாடு இணைந்துள்ள அனைத்து சொந்தங்களுக்கும் ஜேஎம் தமிழ்நாடு வணக்கங்கள். தேர்தல் பார்த்தீங்கன்னா, வீரப்பன் வாழ்ந்த மலை கிராமத்துக்கு தான் இந்த சோலர் இன்ஸ்டால் பண்ணுற பார்க்கணும். ஒரு 150 கிலோமீட்டர் இருக்கும். காலையில் 5 மணிலேருந்து பயங்கர குளிர், அதனால் 750 கலக்கம் உள்ள ஈரமாக ஆயிடுச்சு எல்லாமே. பனி ஓவரு, போய் இன்ஸ்டால் பண்ணலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பனி பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பயங்கரமாக மூடிடுச்சு, எதுவுமே தெரில. 8 மணி 8:30 ஆகுது, ஒன்றுமே தெரில. பக்கத்தில் பக்கம் கட்டினா தான் தெரியுது, ஃபுல்லாக பனி. எதுனா தெரியுதா பாருங்கள், வானமே தெரில. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜேஎம் தமிழ்நாடு இணைந்துள்ள அனைத்து சொந்தங்களுக்கும் ஜேஎம் தமிழ்நாடு வணக்கங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில் நம்ம வந்து கரெக்ட் பகுதி, காட்டு பகுதி ஃபுல்லாகவே அவங்க இங்கே வந்து வாழ்ந்துருக்கிறாங்க. ஓட்டு வீடு பக்கத்தில் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாக ரெண்டு பேனல் எடுத்துன்னு வந்துருக்குது, 120x2 மோனோ கிரிஸ்டல் வந்து லூம் வந்து பேனல் எடுத்துன்னு வந்துருக்குது. அது பார்த்தீங்கன்னா பேட்ரி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பையன், அம்மாவோட பையன். இவன் தான் இதெல்லாம் வீடியோ பார்த்து, இதெல்லாம் எனக்கு வேணும், கரண்ட்டே இல்லை. அவனும் ரெடி பண்ணிக்கிறான், நிறையா சின்ன சின்னதாக பொருள் வச்சு தான் கரண்ட் இழுத்து இத்தனை நாள் வரைக்கும் எரி விட்டுனுக்குறாங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு கரண்ட் இல்லாத. ரொம்ப நாள் அப்புறமா இப்போ தான் கரண்ட் வேணும்னு வீடியோ பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாம். இவன் கம்பெனிக்கு போகிறதுனால பிஎஃப் இது மாதிரிலாம் இதா போனஸா, போனஸ் எல்லாம் வாங்கி தான் சேர்த்து வச்சிருந்து, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருந்து. ரொம்ப நாள் ஃபோன் பண்ணால், ஆனால் கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தானு ஒரு 2-3 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி, எங்கள் வீட்டு கரண்ட்டே சுத்தமாக இல்லைண்ணா, ரொம்ப தொலை வந்து கரண்ட்டு வரணும்னா இழக்க முடியாது, கம்பம் ஒரு 5 கம்பம் போடணுன்னா, அதனால சோலார் ஃபிட் பண்ண வந்துன்னுக்குறேன். ஃபிட் பண்ணிட்டு பார்க்கலாம், இவங்க பாருங்கள் எப்படிக்கிறாங்கன்ட்டு. பேனலு, இவன் வந்து கம்பெனிக்கு போனான், இப்போ நீ கம்பெனிக்கு லீவ் போட்டான். லூமினாஸ் 150 சோலார். இது வந்து சோலாரில் வந்து கொஞ்சம் நல்லா சார்ஜ் ஏறும், அதாவது வந்து நார்மல் பேட்டரிக்கும் சோலார் பேட்டரிக்கும் இது வந்து கொஞ்சம் குயிக் சார்ஜ் ஏறும். அதனால தான் சோலார் பேட்டரி வாங்கி போடுங்கன்றது. நார்மல் பேட்டரி டியூப்லர் பேட்டரி இருக்குது, அது கம்மி வில வரும். சோலார் பேட்டரி வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தயாரிச்சுன்னுப்பாங்க, ரெடி பண்ணிப்பாங்க, அதனால சீக்கிரமாக சார்ஜ் ஏறும். நம்மளுடைய சார்ஜ் கண்ட்ரோலர் 30 ஆம்ஸ் சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா இது வந்து டிசி டு ஏசி கன்வெர்ட்ரு. இது வந்து 100 வாட்ஸ். இது வந்து பல்பு, ஒரு 4 பல்பு. டியூப் நில்மா அப்படியே. இது வந்து டியூப் லைட்டு 10 வாட்ஸு. பாருங்க, இதெல்லாம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யானையெல்லாம் வந்துருக்குது. அந்தாட்ட காட்டுறப்ப அம்மா ஃபிட் பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. யானையெல்லாம் பக்கமே இங்கேயே வந்துருக்குது வீட்டான. யானைலாம் வரந்தால் பயந்து தான் இந்த சீட்டு மேலே வந்து நம்ம பிட் பண்ணலாம், இந்த ஓட்டு மேலே பிட் பண்ணி விடலாம். பிட் பண்ணிட்டு எல்லாம் செட் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ காமிக்கிறோம் என்ன பிரச்சனைன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், லூம் வந்து வாரண்டி பார்த்தீங்கன்னா 25 வருஷம் கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா 125 வாட்ஸு. வோல்ட் வந்து 20 வோல்ட்டு. ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்கியூட்டில் 6.45. மேக்ஸிமம் பவர் ஆம்ப் வந்து 6.25. இது ஓகே. இதில் தெரியும் இது ப்ளஸ்ஸு இது மைனஸ்ஸு. இது வந்து பேரல் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம், பேரல் பண்ணி ரெண்டு பேரல் பண்ணி இந்த 100 பேட்டரிக்கு கொடுத்துக்கலாம். பிட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. லூம் சோலார் லோகோ மோனோ கிரிஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா லூமில் தான் அதிகமாக கொடுக்குறாங்க, கம்மி இது இதில். மீதெல்லாம் எதுவும் எனக்கு கிடைக்க மாட்டேது, அதனால் வந்து இது எட்டு வந்து போடுற மாதிரி இருக்குது. இதோட எஃபிஷியன்ஸும் இருக்கும், ஆனால் இது வந்து எல்லா கிராமத்து வரையும் போய் சேர்ந்துருச்சு. நிறைய பேர் லூம் யூஸ் பண்ணுறாங்க, அதனால தான் இது வந்து நல்லா சேல் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், ஓட்டு மேலே தான் வச்சு கட்டுறேன். பார்த்தீங்கன்னா ரெண்டு பேனலும் ஒரே மாதிரி பண்ணி ஓட்டு மேலே தான் கட்டி விட்றேன். வேறு எங்கேயும் வைக்க முடியாது, சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் சாயறதுனால ஓட்டு மேலே வச்சு கட்டி விட்றோம். இது பார்த்தீங்கன்னா
இதில் ஒரு ஒயரை கட் பண்ணி எடுத்துட்டான். எடுத்துட்டு ப்ளஸ் ஒயரை கட் பண்ணி அப்படி ப்ளஸ் பேரலாக கொடுத்துனுக்குறான். இதில் கட் பண்ணிட்டு ப்ளஸ்ஸு, அதே மாதிரி இன்னொரு ஒயரும் ரெண்டும் இந்தாட்ட ப்ளஸ் இந்தாட்ட மைனஸ் இந்தாட்ட மைனஸ் எடுத்து ஒன்று கட் பண்ணி அப்படியே போட்டு பைண்டிங் பண்ணிக்கிறான். ரெண்டு ஒயர் இதில், அதில் ஒரு ஒயரு பாருங்க, ஒயரு உக்காந்துக்கிறான். எதுவும் பண்ண முடியாது. இங்கே பாருங்க காட்டு பகுதி ஃபுல்லாக காட்டு பகுதி. இந்த பக்கம் தான் யானைலாம் வருதான் நிறையா. இந்த பக்கம்லாம் யானை வர ஏரியா. கட்டில் மேலே பாருப்பா, அந்த இது கட்டானது ஓட்டு வீடு. இது மேலே தான் பிக் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஒரு ப்ளஸ்ஸு, அது வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் மைனஸில் கொடுத்துனுக்குறேன். இந்த கனெக்டர் பார்த்தீங்கன்னா அதில் அந்தாட்டு சைடு வந்து ப்ளஸ் வருன்றீங்களா, அதனால் வந்து இதில் இதில் மைனஸில் கொடுத்தா தான் கனெக்டர் மாற்றி போட்டால் வந்து தான் இது ப்ளஸ் ஆகும். இது மைன இது மைனஸ் கனெக்டர் இருந்தால் தான் இதில் ப்ளஸ் ஆகும். அந்தாட்டு வந்து பாருங்கள், இது வந்து ப்ளஸ், இதில் இது சொன்னாலும் ப்ளஸ் ஆயிரும். இந்தாட்டு இது என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து ப்ளஸ் வந்து மேலும் இது ஃபீமேல்னு சொல்லுவாங்க. இது மேல் ஃபீமேல் பென் கனெக்டரு, இது பென் கனெக்டரு, இது ஆண் கனெக்டரு அப்படின்வாங்க. ஃபீமேல் மேல்னு சொல்கிறாங்க கனெக்டர். இது பேர் டிசி கனெக்டரு. இதில் வந்து இந்தாட்டு கொடுக்கும்போது சிவப்பு ஒயரில் வந்து கனெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கனெக்டரே கொடுத்துனுக்குறோம். இதில் ப்ளஸ்ஸு, ஆனால் இந்தாட்ட மைனஸ் கொடுத்தா தான் இதில் வந்து ப்ளஸ்ஸில் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகுன்றதுக்கோசரம் கொடுத்துனுக்குறோம். அதை பார்த்து கனெக்ஷன் பண்ணிக்காங்க. ரெண்டு பேனலில் வந்து பேரல் பண்ணியிருக்கிறேன். பேரல் பண்ணால் தான் டுவெல் டுவெலாக வரும். சீரீஸ் பண்ணால் 24 மாறிடும் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஓட்டு மேலே வந்து கம்பி போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணி கட்டியாச்சு. சூப்பராக நிச்சிருச்சு. இது வந்து கிழக்கு, இது மேற்கு, இது வந்து தெற்கு, இந்த பக்கம் வடக்கு. கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் டேப்பர் கொஞ்சம் அதிகம் பண்ணிக்க வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலாக சூப்பராக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க ஓட்டு மேலே தான் ஃபிட் பண்ணியிருக்கேன். வாங்க உள்ளே போய் கனெக்ஷன் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து பாவம் இதில் தான் சின்ன, இதில் வந்து ஒரு லைட் மட்டும் இப்போ போட்டு ஃபிட் பண்ணிக்கிறாங்க. இதை வச்சு தான் அவங்களுக்கு வந்து சோலார் போடணும்னு ஒரு ஆசை. சின்ன சோலார் போட்டு ஒரு சின்ன பல்பை கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கிறாங்க பாருங்க. டிசி பல்பு தான் இதுவும். இதை வச்சு தான் பெருசாக போடணும்னு ஆசை வந்துச்சு பையனுக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு வேலையாக செஞ்சு முடிச்சுட்டேன். வாங்க புள்ள பார்க்கலாம். பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் ஃபுல்லாகவே சோலை தான் கட்டியிருக்கு. மேலே மட்டும்தான் ஓடு போட்டுன்னு இருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சு. பக்கத்துலலாம் யானை வருதுன்ட்டு தான் லைட்லாம் போடுறாங்க. இது கரண்ட் வரல. இது பார்த்தீங்கன்னா 5 வாரண்டி, 100 AH பேட்டரி, டூப்ளர் பேட்டரி, டூப்ளர் பேட்டரி, சோலார் பேட்டரி பாருங்க. 12 வோல்ட், 100 AH. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளஸ், இது மைனஸ்ஸு. அதில் இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாருங்க வெளிச்சம் லைட் போட்டு 14.4 ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுச்சு. ரெண்டு பேனல் போட்டுக்கிறோம், 125 போட்டுக்கிறதுனால சீக்கிரமாக சார்ஜ் ஆகிடுச்சு. ஒரு 2 hourலேயே சார்ஜ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒயர் பார்த்தீங்கன்னா பேனல்லேருந்து ஃபஸ்ட்டு பேட்டரி தான் கொடுத்தேன். ப்ளஸ் மைனஸ்ஸு சிகப்பு, ப்ளஸ்ஸு இது மைனஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. இதே மாதிரி பேனல்லேருந்து வர ஒயரு ப்ளஸ் மைனஸ் கொடுத்து ஃபுல்லாக லோட் பண்ணிட்டேன். இது வந்து லைட் லைனு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பேட்டரியிலே கொடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு நம்ம DC to AC 100. இது பார்த்தீங்கன்னா 100 DC to AC கன்வெர்ட்டர் சூப்பராக இருக்குது. இது ரெண்டு ப்ளக் இருக்குது. இது வந்து டிவியும் போட்டுக்கலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா லைட்டு ஃபேனு, இது ஒரு 5 bulb இதில் யூஸ் பண்ணலாம் நார்மல் ஏசி பல்பில். இது சார்ஜ் போடுறதுக்கு டிவிக்கு கொடுத்துனுக்குது நார்மலாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜு, சார்ஜ் ஏறிடுச்சு பாருங்க. சார்ஜ் போட்டு விட்டு இப்போ ஒரு கொஞ்ச நேரம் தான் ஆகுது.
சார்ஜ் போடலாம் பாருங்க 92% குயிக்காகவே சார்ஜ் ஏறிச்சு. இதுக்கு முன்னெல்லாம் ரொம்ப ஒரு 2 கிலோமீட்டர் போய் தான் சார்ஜ் போட்டுன்னு வருவான். இப்போ வந்து இங்கேயே சார்ஜ் போடுற மாதிரி போட்டுக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பார்த்தீங்கன்னா அவனே வாங்கி வச்சிருந்து வச்சுருந்தான், திட்டாதீங்க. ஏன்னா வந்து இங்கே இந்த மாதிரி தான் பண்ண முடியும், காசும் கம்மியாக இருக்குது. சிம்பிள் பட்ஜெட்லேயே அவன் வாங்கிட்டு வந்ததுலேயே செஞ்சு கொடுக்கணும், அதிகமாக அவனாலே அவனால் முடியாது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் காசு போட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஒயராக வாங்கி 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 வச்சுருந்தான். அந்த ஒயரை வந்து ப்ளக்கு வாங்க முடியல, நான் சுவிட்ச் பார்ட் வாங்கலன்னா என்ன காசு இல்லைனா. அதனால் இதே மாதிரி கனெக்ஷன் கொடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்து இது ஆன் ஆப். இது இது வந்து பார்த்தீங்கன்னா டிசி எல்லாமே இது ஆனில் தான் இருக்குது பாருங்கள், ஆனில் இருக்குது. ஒரு ஒரு பல்பை பார்க்கலாம். இது உள்ள ஒரு ரூமு, இங்கே ஒரு ரூமு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு டியூப்லைட்டு, டியூப்லைட்டு 12 வோல்ட்டு 10 வாட்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பீட்டு. அதே மாதிரி நமக்கு ஒரு லைட் போட்டு விடுறாங்க வெளியே, இங்கே ஒரு லைட்டு வெளியே ஃபுல்லாக இந்த பக்கம் வரது, இங்கே இந்த பக்கம் வெளியே ஃபுல்லாக தெரியற மாதிரி காட்டு பகுதின்றனால. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா இந்த சைடு, இது வந்து ஏசிலே கொடுத்துருச்சு பவர் அதிகமாக இருக்குன்னா. அவங்ககிட்ட ஒரு 2 பல்ப் இருக்குது, ஒரு 4 பல்ப் வாங்கி வச்சுட்டான் ஏசி பல்ப், அதனால் வந்து இதுலேயே கனெக்ஷன் கொடுத்துருச்சு. இந்த நம்ம கன்வெர்டர்லேயே ஏசி பல்பு கனெக்ஷன் கொடுத்துருக்குது. நம்ம சோலார் வந்து இது பார்த்தீங்கன்னா அவன் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருந்தது, இதை வச்சு தான் அவன் ஃபோன் போட்டு நம்மளை வர வச்சது. இது இல்லைன்னா நம்மளுக்கு வேலை இல்லை இங்கே. இதை வச்சு தான் அவனுக்கு வந்து சோலார் போடலான்னு ஒரு ஐடியாவே வந்தது. சூப்பராக பண்ணிக்கிறேன். இதில் ஒரு லைட்டு ஃபுல்லாகவே அவன் குடும்பலாகவே வாழ்ந்துருக்குறாங்க, 4 பேர் இருக்கிறாங்க, குடும்பலாகவே வாழ்ந்துருக்குறாங்க. ஓட்டு வீடு போட்டு கீழே மட்டும் ஓலை போடணுங்குது. நம்ம 2 பேனலும் மேலே ஃபுல்லாக கம்பி போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணி கட்டியாச்சு. ஒரு 2 ஹவர்லேயே சார்ஜ் ஏறியுது, 125 போட்டுங்கிறதுனால. அதே மாதிரி பேக் சைடு இந்த பக்கம் தான் யானை வர சைடு, இங்கே ஒரு லைட் போட்டுங்குது. இதுவும் டீசல் லைட்டு, எல்லாமே 9 வாட்ஸ் தான் போட்டுங்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைட்டு, இந்த பாட்டு யானை. அம்மாவை கூப்பிடு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அம்மா தான் வீட்டு அம்மா. வெளி ஒண்ணுக்கு வரலான்னு வந்துட்டு பாத்துட்டு ரொம்ப பயாயிருச்சு. சொன்னப்ப என்னடா சொல்லுமா சொல்லுமா, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. வந்து பாக்குறேங்க நான், 3-4 ஆன அப்புறம் வீட்டுக்கு பின்னாடி 40 ஆன என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பாக்கலாம். கரண்ட் இப்பதான் வந்துருச்சு, இப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்களா? பிள்ளைங்களுக்கு எந்த பயமும் இல்ல. சரிம்மா, எங்க எங்க இருக்கு வாங்க பாக்கலாம். பாருங்க பாக்கலாம் வாங்க. அந்த பக்கம் ஃபுல்லா காடு தான், இந்த பக்கமா சத்தியமலம் காடு, வீரப்பன் இருந்த சைடு. இது போறாமே இது போறாமே பாருங்க ஆனப்பாணி வீட்டுக்கு பாருங்க. இப்பதான் எல்லாம் இங்க பக்கமே வந்து போட்டுது பாருங்க. அந்த பக்கம் சாணி தான், அங்க சாணி, இங்க பட்டி மாதிரி. இங்க பாருங்க யானை சாணி ஃபுல்லாக மூங்கில் தின்ட்டு போட்டுனுக்குது. ஃபுல்லாமே காட்டு பகுதி இந்த பக்கம் ஃபுல்லாகவே. நம்ம வீரப்பன் வந்து போன இடம் இது போகாமே, இந்த சைடு போகாமே சத்தியமங்கல காடு தொடர்ச்சி இது போகாமே இந்த பக்கம் தான் இதாகும். சரிம்மா என்னம்மா செத்துருப்போம். எங்களுக்கு ஆறு எதுவுமே இந்த இடத்துல எந்த உதவியும் கிடையாது. என்னமோ இந்த இடத்துல எங்களுக்கு வந்து செஞ்சதுக்கு எங்களுக்கு தெய்வம் மாதிரி நீங்க நல்லா இருக்கும். அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. காசு இன்னைக்கு நாளைக்கு சம்பாரிச்சுக்குவேன், எனக்கு வந்து இவ்வளவு உதவி செஞ்சுக்கு பாரு, எனக்கு அது ஒன்று போதும். லைட் எல்லா லைட் எடுத்துங்களா? எனக்கு இதுக்கு மேல எந்த பயமும் இல்ல. சரிம்மா, இதுக்கு மேல நான் ஒருத்தி என்ன கூட அங்க ஊருக்கு போயிட்டா கூட, நாங்க ஒண்டியா கூட தெரியுமா கூட இருந்துக்கு, எனக்கு எந்த பயமும் இல்ல. அன்னைக்கு ஊருக்கு போயிட்டாங்க 2 நாளும், நானும் எங்க பொண்ணு போய் பக்கத்து வீட்டுல குழுவுர்ல எல்லாம் ஊட்ட சாத்தி உள்ள படுத்துக்கிட்டாங்க. நல்ல தூக்கம் இல்ல, ஒண்ணும் இல்ல, அப்படி விடிய விடிய எனக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு அந்த ஜன்னி இழுத்து கை காலெல்லாம் இழுக்கிற மாதிரி ஆயிடுச்சு.
நானே என் பொண்ணு அந்த பனிலயே அந்த குளுர்ல நடுக்கி போய் கிடக்குறோம் இன்னைக்கு இந்த மாதிரி இருந்தா தெவிரி மாதிரி வீட்டுல லைட் போட்டு நாங்க தெவிரிமா வீட்டுல கூட படுத்துக்குவோம் எந்த பயமும் எனக்கு இல்ல 24 hour எரியற அளவு நான் கேரண்டி ஓகேவாமா எனக்கு எந்த பயமும் உங்களுக்கு கிடையாது புள்ள எல்லா லைட் ஏறி விடுங்க ஏழு லைட் இருக்கு ஏழு லைட் ஒன்னு பிரச்சனை இல்ல ஆன் பண்ணிலே இருங்க நைட் போறாமே எந்த பிரச்சனை இல்ல பாத்துட்டு கொல குண்டிலாம் நடிக்கிச்சு இங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்காங்க அப்புறம் எங்க பொண்ணு ஓடியா பாத்துட்டு இதே இடத்துல நாலு ஜோடி நின்னுக்கிட்டு தான் எனக்கு எப்படி இருக்கும் பயமா தான் இருக்கு அப்ப கொஞ்சம் எட்டி பார்த்தா அந்த இடத்துல பாரு அதல அதல அப்படி பட்டி மாடு மாதிரி நிக்குது நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் இருப்பா உங்களுக்கு சந்தோஷமாப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம் லைட் ஓகேவா குட்டி நீ சொல்ற ஓகேனா ஹ ஓகேனா எப்படி என்ன கண்டுபிடிச்ச யூடியூப்ல பாத்தா யூடியூப்ல பாத்தியா இப்போ சந்தோஷமா இதுக்கு முன்னாடி நீ தான் வந்து எல்லாம் செட் பண்ணி போட்டுக்கிற ஒரே லைட்டா என்னோட நீ தான் வந்து விண்ணியனே லைட்டு நீ கண்டுபிடிச்ச மாதிரி தான் நானும் சின்ன பையனில் விளையாடினதுங்காட்டி தான் இப்போ அதை வச்சு லைட் போடலான்னு ஒரு தெரிஞ்சு தான் நானும் இதை பண்ணுறேன் இதே மாதிரி தான் எல்லாரும் நம்ம தேவையை வந்து நாமளே பூர்த்தி செஞ்சுக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா 25 வருஷம் ஏமா பேனல் பார்த்தீங்கன்னா 25 வருஷம் இருக்கும் நம்ம பேனல் பார்த்தீங்கன்னா 25 வருஷம் இருக்கும் வாரண்டி உண்டு எந்த ப்ராப்ளம் இல்லாம் பேட்டரி வந்து 5 வருஷம் கேரண்டி அதுக்கு மேலே 3 வருஷம் இருக்கும் ஒரு பிரச்சனை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை குட்டி நீ நல்லா கரெக்டாக பார்த்துக்கா லைட்டு பூராமே சிம்பிளாக நம்மளால முடிஞ்சாலும் போட்டு கொடுத்துனுக்குறோம் ஒரு பிரச்சனை இல்லை ஒரு 7 லைட்டு பக்கம் போட்டு கொடுத்துருங்க எல்லா லைட் எரிஞ்சாலையும் 24 ரெண்டு நாள் ஒர்க் ஆகும் மழையே புல்ல மூடிருந்தாலும் ரெண்டு நாள் ஒர்க் ஆகும் டிசி இந்த மாதிரி உங்களுக்கு தேவைன்னா இந்த மாதிரி காட்டுப்பகுதியில் இருக்கிறான் இது மாதிரி ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணால் தான் நிறைய பேருக்கு தெரியும் இது உங்கள் கோயில் தான் இருக்குது என் கையிலாம் எதுவும் இல்லை ஷேர் பண்ணுங்க அப்போ தான் இது வந்து நிறைய பேருக்கு தெரியும் இவங்களுக்கு உதவியாக பாருங்க இந்த நாய் தானா ஆமாம் யானையை கண்டுபிடிக்கிறது இதுதான் ஃபுல்லாக லைட்டே இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நார்மலாக வீடு பாருங்கள் கிராமப்புறத்து வீடு இது மாதிரி தான் மலைவாழ் மக்கள் பொறுமை அப்படியே சூப்பரா இருக்கும் தென்னங்கீத்துல வந்து சொன்ன மாதிரி இது கூலிங்கா இருக்கும் நம்ம பாருங்கல பேனை வேணான்ட்டாங்க இவங்க பாத்தீங்கன்னா எப்பயுமே ஜில்லுன்னு தான் இருக்கும் அதனால வந்து காட்டு பகுதினால பேன் வேணான்ட்டாங்க லைட் நம்ம போட்டு கொடுத்தாச்சு சூப்பரா ஒர்க் ஆகுது எல்லாமே நம்மளுடைய இது ப்ராபர்ட்டி ஃபுல்லாவே இருக்கு என்னால முடிஞ்ச அளவு செஞ்சு கொடுத்துருக்கேன் இதை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் கிராமப்புறத்தில் இல்லாதவங்களுக்கு தான் நம்மளுடைய வீடியோ வந்து சேருன்னு எனக்கு ஒரு ஆசை அது உங்களுக்கும் தெரியும் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஏன் இங்கே வந்துருக்குன்னா இங்கே ஃபுல்லாக சாரில் அடிக்கும் சாரில் அடித்தா மழை வரும் அதனால வந்து தள்ளி வச்சுருக்கிறேன் இது வேற எங்கேயும் வைக்க முடியாது கட்டுறதுக்கு இடம் இல்லை சைடில் எங்கேயும் வைக்க முடியும் அப்படிலாம் வச்சா மேலே தான் ஹோட்டலில் தான் மாட்டி வைக்கணும் அதனால தான் இங்கே வச்சுருக்கிறேன் இது எதுவும் நவர்த்த மாட்டாங்க இதில் வந்து டிவி வச்சு இதில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இது வீடு கட்டினா மாட்டிக்குவாங்க மாற்றிக்குவாங்க வீடு கட்டுவாங்க அது வரையும் வந்து இதில் இருக்கட்டும் தான் வச்சுருக்கிறேன் கோவிச்சிக்காங்க எல்லாரும் என்னடா இப்படி கட் பண்ணிட்டு வந்தீங்களாண்டு எங்கேயும் வைக்க முடியாது இது வந்து இடம் இல்லை ஃபுல்லாக சோளம் தான் அது கட்டினா சாரில் அடிக்கும் மழை வந்துச்சுன்னா சேஃப்டிக்காக இதில் மூடி வச்சிடலாம் இல்லை அதனால இந்த பக்கம் வச்சுருக்கிறேன் மேலே தூக்கி கூட வச்சுருவாங்க தனியாக ஒயர்லாம் ஃபுல்லாகவே இருக்குது இது வந்து நம்மளுடைய மேலே சோலார் பேனல் வருது இது 2.5 திக்னஸ் ஒயர் தான் மேலேருந்து வருது பருங்க ஒயர் மேலேருந்து ஓட்டிலேருந்து கனெக்ஷன் கொடுத்து கீழே அப்டேட் வந்து சோலார் பேனல் கொடுத்துருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டரி ப்ளஸ் மைனஸ் வந்து இதுக்கு துருவாக கொடுத்துருக்கு கன்வெர்ட் நம்பர் டிசி டு ஏசி கன்வெர்ட்டுக்கு துருவா இதிலே கொடுத்துருக்கு அதே மாதிரி சார்ஜ் கண்ட்ரோல் சார்ஜ் ஆகிறதுக்கு அவுட் புட்டுக்கும் இதிலே கொடுத்துருக்கு ப்ளஸ் மைனஸ் நார்மலாக என் வேலையே நான் சந்தோஷமாக முடிச்சிட்டேன் உங்களுக்கு ஏதாவது வந்து குறைந்தா கமெண்ட் பண்ணுங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம ஜெயம் தமிழ் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டினை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் வந்து நான் போடுற சோலார் வீடியோ உங்களுக்கு வந்து உடனுக்குடனே வரும் நிறைய பேர் லேடிஸுக்கும் பார்க்குறீங்க எல்லாரும் சீரி தான் பார்ப்பாங்க நிறைய அக்கா மாதிரி பார்த்தீங்கன்னா என் வீடியோ வந்து நிறைய கரண்ட் இல்லாத ஏரியாவிலாம் நான் என் வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் நிறைய பேர் பார்க்குறாங்க அவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி இதே மாதிரி நிறைய பேர் பசங்களும் சொன்னாங்க நிறைய பேருக்கு ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணுறேன் உங்கள் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் நாமெல்லாம் வெற்றி அடைஞ்சுதான் எனக்கும் ஒரு சந்தோஷம் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம்
சூப்பரா ரன் பண்ணி கொடுத்துட்டான். என்னால முடிஞ்ச அளவு செஞ்சு கொடுத்துருக்கா. நிறைய குறை இருக்கும், நான் பேசுனது தவறு தான் மன்னிச்சுக்காங்க. நிறைய குறை இருந்தாலும் என்னால முடிஞ்ச நிறைய என் மனசுக்கோசரம் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டேன். அது வந்து எனக்கு சந்தோஷம். நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து கிராமப்புறத்துல காட்டு பகுதி மக்களுக்கு போய் இந்த வீடியோ சேரணும். அதனால ஒரு ஒருத்தர் ஷேர் பண்ணா கூட கடை ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு கூட போய் சேரும். அதனால வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம் சோலார் வீட்டுல. அதுவரை நான் உங்கள்